9000 கோடி வங்கிக் கடன் மோசடி புகாரில் சிக்கியுள்ள பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா மீண்டும் மேல்முறையீடு செய்ய லண்டன் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் அவரை நாடு கடத்தி இந்தியாவிற்கு அழைத்து வருவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்திய அரசுக்கு சொந்தமான வங்கிகள் மற்றும் பல்வேறு தனியார் வங்கிகளில் சுமார் 9000 கோடி அளவுக்கு கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்திருப்பதாக விஜய் மல்லையாவுக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக மல்லையா மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையாவை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது தொடர்பாக லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்திய அரசு வழக்கு தொடுத்தது. வழக்கின் போது இந்திய பொருளாதார அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஒன்றிணைந்து லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் மல்லையாவுக்கு எதிராக 150 பக்கங்களை கொண்ட ஆவணங்களை தாக்கல் செய்தன. இந்த வழக்கு தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் இறுதியாக விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக விஜய் மல்லையா லண்டன் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் அவரது இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. எனினும் ஒரு வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக அவர் புதியதாக மேல்முறையீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து விஜய் மல்லையா எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த விண்ணப்பத்தின் மீது விரிவான விசாரணை நேற்று நடத்தப்பட்டது. விஜய் மல்லையா சார்பில் அவரது வழக்கறிஞர்களும் இந்திய அரசு சார்பில் வழக்கறிஞர்களும் கடுமையாக வாதாடினர். இருதரப்பின் காரசாரமான வாதங்களை கேட்ட லண்டன் ராயல் நீதிமன்றம் லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தும் உத்தரவிற்கு எதிராக விஜய் மல்லையா மீண்டும் மேல்முறையீட்டு வழக்கு தொடர அனுமதித்து தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது. விசாரணையின் போது மல்லையாவின் மனு நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பு வெளியான 28 நாள்களுக்குள் அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற சூழல் இருந்தது. ஆனால் மீண்டும் விஜய் மல்லையா மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவரை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் சிக்கல் நீடிக்கிறது.